ശ്രീമതേ ശ്രീവരാഹ മഹാദേശികാജ നമ ശ്രീമതേ രംഗരാമാനുജ മഹാദേശികാജ നമ ശ്രീമതേ വേദാന്ത രാമാനുജ മഹാദേശികാജ നമ ശ്രീമതേ നിഗമാന്ത മഹാദേശികാജ നമ ശ്രീമതേ ഭഗവതേ ബാച്ചഹാരാജ മഹാദേശികാജ നമ ശ്രീമതേ ഭഗടഭൂഷണ മഹാഗുരവേ നമ ശ്രീതരംഗമഗണന്ദിനി ഹേമാദ്യ നായികാ സമേതസ്തി ദേവനാഥ പരബ്രഹ്മണേ നമ രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വെങ്കടനാചാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം മദ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോ നിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുഗ്മവ്യാമോഗതസ്തതിതരാണി ദൃണായമേനേ യസ്മദ്ഗുരോ ഭഗവതോച്യതൈകസിന്തോഃ രാമാനുജച്ചരണം ശരണം പ്രപദ്യേ ശ്രീരുന്തു പുലിതിരിവേങ്കടമുടയാൻ പാരന്തച്ചൊന്നവഴമൊഴിയുൾ പോരൊന്തുതാനേ അമയാതോ താരണിയിൽ വാഴ്വാർക്ക് വാനേരപ്പോ മടവും വാഴ്വு கட்டப்பொருள் விரித்த காதுனியன் அன்மறையின் கிட்டப்பொருள் எம்பமென் பொருளை சிட்டருதொழும் வேதாந்த தேசிகனை மேவுவா தங்கள் திருப்பாதாம் புயமடியேன் பற்று கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரம் இந்த மலர் பத்தியுடன் என் பற்று ஸ்ரீமதே நிகமாந்த் மகாதேசிகாஜ நமஹா. அத்யுதமான சுவாமி தேசிகனுடைய கீதார்த்த சங்கிரகம் நேற்றைய பர்யந்தம் 16 அத்தியாயங்கள் சிவச்சிருக்கோம். அதாவது பாசுரத்திலே பார்த்தா 17 பாசுரங்கள், சுவாமி தேசிகன் பாசுரங்கள் 17 சிவச்சிருக்கோம். கீழ அத்தியாயங்களிலே பெருமாள் நிறைய கர்மயோகம் ஞானயோகம் சொல்லி சாஸ்திர விசாரங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு வந்த, சாஸ்திரம்னா என்ன, விதினா என்ன, வேதம்னா என்னன்னு சொன்னார். இதுல வந்து சித்து அச்சித்து இறைன்னு சொல்லி பெருமாள் ஏகப்பட்ட விஷயங்களை அந்த அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிட்டு வந்த. இப்போ இந்த 17வது அத்தியாயத்துல பெருமாள் என்ன சாதிக்க போறார்னா, 16வது அத்தியாயத்துல ரெண்டு பிரிவுகள் இருக்குன்னு சொல்லி லட்சணங்களை விளக்கி சொன்னார். அசுர பிரிவி அப்படின்னு சொல்லி சத்பிறவி அசுரப்பிறவி ரெண்டு விஷயத்த சொன்னார். அவள் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லி, இந்த அசுரப்பிறவியானவள் மேன்மேலும் தப்பு காரியங்களை பண்ணி கீழ்பிறவியிலே பிறந்து பிறந்து திண்டாடின் இருக்கா, அதற்கு காரணம் அவ சத்காரியங்களை செய்யறதில்லைன்னு சொல்லி, அவ நரகத்தின் குழியிலேயே விழுந்து உழண்டன் இருக்கா, அதுக்கு முக்கியமான காரணம் காமம் குரோதம் லோபம் போன்றவைன்னு சாதிச்சார். நல்ல வழியை பிடிச்சிருந்து அதன் வாயிலாக நீ உன்னுடைய க்ஷேமத்தை தேடிக்கோ அர்ஜுனான்னு பெருமாள் சாதிச்சார். அர்ஜுனனுக்கு பெருமாள் இப்படி சாதிச்ச உடனே ஒரு சந்தேகம் வந்திருத்த அவனுக்கு, பெருமாள் இப்படி அசுரப்பிரிய பத்தி சொல்லும் போது அவர் திருவுள்ளத்தை எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் நினைச்சு பார்க்கணும். இப்படி நான் அதாவது சத்தான என்னை விட்டுட்டு இவாள்லாம் நரகத்துல போய் விழுறாளே, நரகத்து கிழந்துழைக்கின்ற வம்பர்னு சொன்னார் ஆழ்வார். நல்ல விஷயமான என்ன, இந்த பகவானை என்ன விட்டுட்டு இவா எங்கெங்கயோ போறாளே, பெருமாளுடைய திருவள்ளுன்னு வந்திருக்கு. அதனால பெருமாள் அவளுடைய குணாதிசயங்களை எடுத்து காட்டி அந்த வழியிலே போகாதப்பா, சத்காரியம் பண்ணி சத் வழியிலே போன்னு சாய்கிறார். அதனாலே பெருமாள் அப்படி சாய்ச்சவன் அர்ஜுனனுக்கு ரொம்ப நடுங்கி போயிட்டான். தான் ஒருவேளை அசுர பிறவியோன்னு நடுங்கி போயிட்டான். அவனுக்கு பெருமாள் ஆறுதல் சாதிச்சார், அப்பா கவலைப்படாத, நீ தெய்வ பிரிவிதான், அம்மாதிரி பணிவும் பயமும் நமக்கும் துளியாவது இருக்கணும், ஒரு க்ஷணமான நம்ம நம்மள சீர்தூக்கி பார்த்து அந்த பெருமாளுடைய ஆறுதலான வார்த்தையை நாமும் பெறுவோமா என்று நாம் முயற்சிக்க வேண்டும். இப்போ இந்த நாம் செய்ய வேண்டியது என்ன, விட வேண்டியது எதை எதை விட வேண்டும் என்பதை சாஸ்திரம் கொண்டுதான் நியமிக்கிறான் எல்லாத்தையும் பெருமாள். அதன்படியே அறிந்து இங்கு செயல்பட வேண்டும் என்று பெருமாள் சாதிக்கிறார். இந்த 17வது அத்தியாயத்துல சாஸ்திரத்துல
சொல்லப்படாத காரியங்கள் அசுர பிறவியலாலே செய்றா. அவைகள் வந்து வீழக்கிறத்து நீராய் வீணாதான் போறது. எந்த பலனும் பலாபலனும் அதற்கு அதன் மூலமாக அவளுக்கு கிடைக்கிறதில்லை. சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட காரியங்களை சத்வம் ரஜஸ் தமஸ் என்று மூன்று குணங்களாலே மூன்று வகைப்பட்டது என்று சொல்ற. மேலும் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட வேலைகளுக்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்கு என்று பெருமாள் சொல்ல ஆரம்பிக்கிறார். அர்ஜுனன் வந்து கேட்கிறான் பெருமாள்கிட்ட, சாஸ்திரங்களிலே சொல்லப்படாத வேலைகளுக்கு எந்த ஒருவித பலனும் இல்லை என்பதை அறியாமல் அப்படிப்பட்ட யாகம் தானம் ஹோமாதிகள்லாம் பண்றாளே, மிகுந்த சத்தையோடு ஒருவன் செய்தால் அவர்களை அவன் சத்குணத்தோடு செய்ததாக அர்த்தமா இல்ல ரஜோசமஸ் குணத்தோடு செய்ததாக அர்த்தமா அப்படின்னு பெருமாள்கிட்ட விண்ணப்பிக்கிறான் அர்ஜுனன். இதுக்கு பெருமாள் வந்து பதில் சொல்லல. ஏன்னா இந்த கேள்வியே சரியில்லைப்பான்னு பெருமாள் சிரிச்சுட்டு விட்டுட்டார். அப்ப பெருமாள் பேச ஆரம்பிக்கிறார். இப்ப பாசுரத்தை சேவிச்சுட்டு மேல போனா தெரியும். மாறாய் பொருந்தாதவை வல்லசுரர்க்கு வகுத்தமாயும் மாறா பொருந்தோ நிலையின் வன்குண படிமூவாயும் மாறா நிலாய் தன்னை வகுக்கும் மேன்மயும் அம்மரஜுமந்தானுரைத்தான் வாசவந்தன் சிறுவனுக்கே அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய கீதா சங்கர பாசுரம் 18 சொல்றது. இதுல மறைபொருந்தாதவைனா மறையிலே வந்து இதெல்லாம் செய்யாதன்னு சொல்லப்பட்ட காரியத்தை செய்யறது. அவ பண்றவாயார்னா வல் அசுரர்கள்னு சொன்ன சுவாமி தேசிகன். அத பத்தி பெருமாள் இப்போ பிரஸ்தாபிக்கிறாருங்க. பகவானு வாச்ச த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா தேகினாம் சாஸ்வபாவச்சா அப்படின்னு சாத்வீகி ராஜசி செய்வ தாமசி செய்தி தாம் சுணு அப்படின்னு முதல் ஸ்லோகத்தை சொன்னார். ஏன்னா பிராணியினுடைய ஸ்ரத்தையானது சாத்விகி என்றும் ராஜசி என்றும் தாமசி என்றும் மூன்று விதமா இருக்குப்பா. இது எதனால உண்டானதுன்னு தெரிஞ்சுக்கோ, அதனாலே அந்தந்த பிராணிகளின் சுபாவத்தினாலே உண்டானது அப்படின்னு சாதிச்சு அந்த ஸ்ரத்தையை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பெருமாள் சாய்கிறார். அதாவது எல்லா பிராணிகளுக்கும் அதது மனதிற்கு தக்கபடி ஸ்ரத்தை உண்டாது. சாத்விகமான குணம் இருக்கிறவாளுக்கு சாத்விகமான ஸ்ரத்தை ஜாஸ்தியா இருக்கும். இந்த புருஷன் ஸ்ரத்தையின் பரிமாணமாக இருப்பவன் நல்ல ஸ்ரத்த பையன் ஸ்ரத்தையான பையன்பான் சொல்றமே நம்ம சில பேரை பார்த்து. அப்படி எந்தெந்த புருஷன் எந்தெந்த விதமான கர்ம ஸ்ரத்தையோட உடையவனோ அவன் அப்படிப்பட்ட சுபாவத்தை அடைவனாகவே ஆகிறான். அதான் சத்வானுரூபா அப்படின்னு சாதிச்சார். அந்த எல்லா பிராணிக்கும் அதன் உடம்போடையே அந்த குணம் கூடி இருக்கு. ஸ்ரத்தையானது சத்வானுரூபா. சத்வம் என்றால் இங்கே மனசு என்று ஒரு அர்த்தம் உண்டு. மனதிற்கு தக்கபடி ஸ்ரத்தை இருக்குன்னு சாய்க்கிறார். ஒரு விஷயத்தை நம்ம ராகம் அதாவது ஆசை உண்டானால் அதை அடக்குவதற்கு வேண்டிய காரணத்திலே ஒரு ஸ்ரத்தை இருக்கணும். அப்பதான் அந்த மனசு அந்த ஆசை அடங்கும் நமக்கு. இப்படிப்பட்ட அந்த மனதிற்கு தக்கபடியே அவனுக்கு ஸ்ரத்தை இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் இங்க கீதாச்சாரியன் சாய்கிறார். சத்தகுணம் மேலிட்டவர்கள் தேவதைகளை ஆராதனம் செய்யறா. ரஜோகுணம் ரொம்ப ஜாஸ்தியிருக்கு என்ன பண்றான்னா யக்ஷர்களை ராட்சசர்களையும் அதை ஆராதிக்கிறான். அடுத்து தமோகுணம் மேலிட்ட இந்த பிறவிகள்லாம் இருக்காளே அவெல்லாம் என்ன பண்றான்னா ஜனங்களையும் பிணங்களையும் பூதங்களை அதாவது பூத கூட்டங்களை ஆராதனம் செய்து அதனால் ஒரு அற்ப பலனுக்கு காத்துட்டு இருக்கான்னு சாய்கிறார். சத்வகுணம் ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா அவ என்ன பண்ணுவா, பகவத் ஆராதனம் பண்ணுவா இல்ல ஆச்சாரிய ஆராதனம் பண்ணுவா இல்ல பாகவத ஆராதனம் பண்ணுவா. இது மூன்று முக்கியமான ஆராதனங்கள் சொல்லியிருக்கு.
பித்திருக்களுடைய ஆராயணம் சாத்தாதிகள்ல வந்துட போறது. ரஜகுணம் மேலிட்டவா என்ன பண்ணுவா, இந்த அல்த பலன் கொடுக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் இருக்க, ராட்சசால் இருக்க, அவளை ஆராதிச்சு அதன் மூலம் பலன் பெறுவா. தாமச குணம் இருக்குவா என்ன பண்ணுவா, பூத கூட்டங்களை ஆராதிச்சு அதன் மூலமா அவர் பலன்களைக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பா. இதுல இருந்து வித்தியாசம் தெரியுது. பெருமான் சாதிக்கல இருந்து நமக்கு ரஜஸ் தமஸ் சத்வத்தின் வித்தியாசம் தெரிஞ்சுட்டோம். சொன்னார் பெருமாள், அசாஸ்திர விகிதம் கோரம் தப்பெந்தேத போஜனாக அப்படி சொல்லிட்டு, எந்தெந்த ஜனங்கள் சாஸ்திரத்திலே சொல்லப்படாத அதிக்ரூரமான தபஸு டம்பம் அகங்காரம் இவர்களோட கூடியவர்களா இருப்பார்களோ, அதாவது காமம் ராகம் பலம் இவைகளோடு புத்தி இல்லாதவர்களாயும் அந்த உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்களின் கூட்டத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தி அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற என்னுடைய அம்சமாக ஜீவாத்மாவையும் கஷ்டப்படுத்தி கொண்டு தபஸ் செய்கிறாளோ, அவர்களை அசுரர்களின் நிச்சயத்தை அடைவர்களாக அறிந்து கொள் சொன்னேன். அவா அசுராதிகள் என்ன ஒரு பலனை எதிர்பார்த்திருக்கிறாளோ அவளை போலவே இவாளும், அவளுக்கு என்ன ஒரு கதி கிடைக்கிறதோ அதே ஸ்திதி தான் இவாளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு முதல்ல பெருமாள் இங்க சாகிற. அடுத்தது ஆகார சுத்தியை கொடுத்த, அதாவது ஷார்ட்டா சொல்லணும்னா அந்த வேதத்திற்கு விபரீதமான ஆகமங்கள், அதுல விதிக்கப்பட்ட கர்மங்கள், அது வந்து வேதத்துக்கு பொருந்தாது மறைபொருந்தாதவைன்னு சாதிச்சார். வேதத்திலே கூறப்பட்ட கர்மங்களின் அதிகாரம் இல்லாதவர்களால் இடம் இது. காலம் திரவியம் அது செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் அதர்ம ரீதியிலே செய்யறது. இதுதான் சாச்சார் மரபருந்தாதவை வல் அசுரர்க்கு வகுத்தமையும் அப்படின்னு. அப்புறம் மேல சாக்கிய பெருமாள், இந்த எல்லா பிராணிகளுக்குமே மூன்று விதமான ஆகாரங்கள் இருக்கு. ஆகார சுத்தியை சாக்கிறார் இப்போ. எல்லா பிராணிகளுக்குமே மூன்று விதமான ஆகாரங்கள் இஷ்டமா இருக்குப்பா. அதே போல யஜ்யம் தபஸ் பண்றாளே அதுவும் மூணு விதமா இருக்கு. வித்தியாசத்தை சொல்றேன்னு கேட்டுக்கப்பான்னு சாய்க்கிறார். ஆயுசு ஞானம் பலம் ரோகமில்லாமை சந்தோஷம் சுகம் இவையெல்லாம் அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னு செய்யக்கூடிய ரஜிக்கோழிகளாகவும் ருசி உள்ளவைகளாகவும் இந்த மழவழப்பு அந்த பதார்த்தத்துல இருக்கக்கூடிய உறுதியானதும் ஸ்டஃப் நிறையா இருக்கணும், கெட்டியா இருக்கணும். அதை பார்க்கும் போதே நல்ல அதை சாப்பிடலாம் போல ஒரு அந்த குணத்தை கொடுக்கணும். இதெல்லாம் ஆகாரங்களும் சத்வகுண ஆகாரங்கள். எப்படிப்பட்ட ஆகாரங்கள் தான் சத்வம் சத்வகுணம் உள்ளவா பிரியப்பட்டு சுவீகரிச்சுப்பா அப்படின்னு சொல்றார். அதாவது ஆகார நியமம் சுவாமி தேசிகன் பண்ணிருக்கார். இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் கிருஷ்ணன் சொன்னது, அது அப்படியே சுவாமி தனி கிரந்தமா நமக்கு கொடுத்திருக்கார். ஆன்மீகத்துல வருது எல்லாமே. சத்வகுணம் உள்ளவன் அல்லா சத்தான ஆகாரங்களையே அவன் சீகரிச்சுப்பான், ஆயுசு விருத்தி அடையும், ஆகாரத்தின் மூலமா மனசு சுத்தி அடையும், ஒரு வைலட்சண்யம் ஏற்படும் எல்லாத்தையும். சாத்வீகமான ஆகாரம் ஸ்திரா ஹிருத்யா அப்படின்னு சொல்றாத. ஸ்திரம்னா என்னன்னு கேட்டா, நாம் சாப்பிடும் ஆகாரமாவது ஏழு விதமான தாதுக்களா விரிவடைஞ்சு நம்முடைய சரீரத்தை வளர்க்கிறது. இந்த தாதுக்கள் புஷ்டியான தாதுக்கள் நல்லபடி விருத்தி அடைந்து அதனுடைய பலனான உடம்பில் வெகு காலம் தங்கி நமக்கு ஸ்திரமான ஒரு திரும்பியினை கொடுக்கிறது. அதான் ஸ்திரமான ஆகாரங்கள் நல்ல புஷ்டியை கொடுத்து வெகு காலம் பசி தாங்கும்படி, அதோடு அதை பார்ப்பதற்கே அருவறுப்பு உண்டாகாமல் இருக்கணும். அந்த ஆகாரம் பிரீத்தியை கொடுக்கணும், பசிய தூண்டணும். இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இப்படி தர்ம சாஸ்திரங்களும் ஆயுர்வேத சாஸ்திரங்களும் சில ஆகாரங்கள வகைகளை கொண்டாடி இவைகளை சாப்பிடுவதுதான் உத்தமம். இதனாலே ஆயுசு ஆரோக்கியம் ஞானம் பிரீத்தி சுகம் இவைகளை உண்டு பண்றது விருத்தி பண்றது. அதனாலே சத்வகுணம் உள்ளவனாகப்பட்ட மேற்கண்ட ஆகாரங்களை விரும்புவான்னு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னார் அர்ஜுனன்ட்ட.
அடுத்து என்ன சொன்னார், ரஜோகுணம் மீறிட்டவன் எதை விரும்புவான். ரஜோகுணம்னா என்ன, ஃபைட்டிங் பர்சனாலிட்டி. அந்த குணம் அந்த அப்படிப்பட்ட குணம் எதுக்கெடுத்தாலும் ஒரு சண்டை. அவன் என்ன பண்ணுவான், உப்பு ஜாஸ்தி சாப்பிடுவான், புளிப்பான வஸ்து ஜாஸ்தி சாப்பிடுவான், காரம் ஜாஸ்தி சாப்பிடுவான். அது என்ன பண்ணும், அதிக உஷ்ணத்தை அந்த அவனுடைய உடம்புல கலப்பி விட்டும். அதனால என்ன பண்ணும், ஒரு சோகம் ஒரு துக்கம் ஒரு ரோகம் வந்துடும். இவைகளை கொடுக்கிற ஆகாரங்கள் எல்லாம் ரஜோகுணம் மேலிட்டவன் விரும்பி சுவைக்கும் ஆகாரங்கள். இந்த ஆகாரங்களை சாப்பிட்டா அவனுக்கு வந்து சத்வ புத்தி வராது. இந்த ஆகாரங்கள் என்ன பண்ணும், இதனுடைய தாதுக்கள் ரொம்ப குறைவா இருக்கு, உடம்பு சரியில்லை இவனுக்குன்னா ஒரு ரோகத்தை கொடுத்துட்டு போறது. அதை அனுபவிக்கும் போது அந்த சரீரம் சரியில்லை, எப்ப பார்த்தாலும் இவன் உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை சுவாமின்னா அந்த துக்கத்தை வேற, அந்த துக்க பலனை இவன் அனுபவிக்கணும். அதனால துக்கம் வந்தா ஒரு சோகமும் கூட சேர்ந்து வருது, வியாதியை ரொம்ப பெருசா பீடிச்சு போறது. அது உண்டு உண்டு பண்ணுவதோ இவனது அடுத்த பரம்பரையும் இவன் அதை பாதிச்சு பரம்பரையாக பரலோகத்திலும் சுகத்தை இவனுக்கு கொடுக்கறது இல்லை. இந்த விஷயம் ரஜோகுணம் உள்ளவாளுக்கு அதனால வளர்ந்து இவனுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்து. இந்த இது எதனால வருதுன்னா, அந்த ஆகாரத்தினாலே வரக்கூடியது. அதனால டயட்ல சரியா இருக்கணும் சார், நம்ம டாக்டர் சொல்றாரு. எதனால சொல்றார், சத்வகுணம் நிறைந்த ஆகாரங்கள் நாம் சீகரிச்சுக்கும் போது நமக்கு குணமும் சத்வமாயிருக்கு, நல்லதும் நமக்கு பாடிக்கு நடக்கிறது. அதே டயத்துல நமக்கு வந்து குணாதிசயங்கள் வந்து மாறாம ஒரு ஃபைட்டிங் பர்சனாலிட்டியா இல்லாம பொறுத்து கொள்ளு போகக்கூடிய ஒரு வஸ்துவா நம்ம இருக்கோம். அடுத்தது தாமச குணம், தாமச பிரியம்னு சொன்ன சுவாமி. இதுல போஜனம் தாமச பிரியம் என்னன்னா, தாமம் சொன்னா என்ன, இந்த குணம் எப்படி வருதுன்னா, தணிக்கை பண்ணி வச்சிருக்கா ரொம்ப நாள் கழிச்சு அந்த பதார்த்தத்தை சாப்பிடும் போது அந்த சுவாவமாகி அந்த அந்த தழுகியோட டேஸ்ட் இருக்கு, இந்த ரசம் இருக்கே அது கொஞ்சம் மாறுறது. சில சமயங்களில் ஊசிப்படும் துர்க்கந்தம் அடிக்கும். அதுல அதிக காலம் கழிச்சு நம்ம சாப்பிடும் போது பண்டம் கெட்டு கூட போயிடும், எச்சல் கூட பட்டுடும். அதுல அந்த அந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் யஜ்ஞத்தில் உபயோகப்படுத்தாத வஸ்துக்கள். இப்படிப்பட்ட ஆகாரத்தை எவன் ஒருவன் சீகரிக்கிறானோ அவனுக்கு தமோ குணம் மேலிட்டும் மேலிட்டு இருக்கும். தமோ குணம் யாரு இருக்கோ அவன் தான் இந்த ஆகாரத்தையும் சாப்பிடுவான். அது சொன்னார் யாதயாமம்னு சொன்னார் முதல்ல. அதாவது பாகம் வெகு நாழிகையானது, தணிக்கை பண்ணி ரொம்ப நாழியான வஸ்து, குறித்த காலத்துக்குள்ள அதை சுவீகரிச்சுக்கலாம், நன்னா இருக்காது வஸ்து. இப்ப ஒரு வஸ்து பிம்மாலே பண்ணிட்டோம், பொங்கல் பிம்மாலே பண்ணோம், மருது மாசத்துக்குன்னா மத்தியானம் 4 மணிக்கு பொங்கலை சாட்டா பொங்கல் ஊசி போயிடும். அது எல்லாம் தம குணத்துல கொண்டு இருக்கும் ஒரு அருவிருப்பு, ஒரு திருப்தி இருக்காது சாப்பிடறது நமக்கு. அடுத்து கதரசம், அந்தந்த வஸ்துக்கள் சுவாவத்திலேயே ஒரு குணம் இருக்கு, ஒரு ருசி இருக்கு. குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் சாப்பிடுமா, அந்த ருசி மாறி போறது இல்லை நமக்கு, ருசி போய் கசந்து போயிடும் அது. அடுத்து பூத்தின்னு சொன்னார், அது என்னன்னு அப்படின்னு கேட்டாக்கா, நாற்றம் அந்த கந்தமானது மாறி போடு, சுகந்த கந்தமானது நல்ல வாசனையா இருக்கு சுவாமி அப்படின்னு போடும்போது, சாத்துப்பத வச்சா காத்தால பண்ண ராத்திரி சாடும் போது என்ன ஆகுது சுவாமின்னா, ஒரு வித ஸ்மெல் வருது நமக்கு இல்லையா. அடுத்தது பரிசுதம், காலம் தாண்டி, காலம் தாண்டி போச்சு, அந்த பதார்த்தத்தோட சுபாவமே மாறி போறது அப்படின்ற, புளிச்சு போறது ஊசி போறது எல்லாம் சொல்றாரு, அதுதான் அது. அடுத்து என்ன சொன்ன, உச்சிஷ்டம்னு சொன்ன, உச்சிஷ்டம்னா சாப்பிட்ட மீதி. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஆச்சாரியன் சாப்பிட்ட மீதி அது எச்சல்னு சொல்றா, அப்புறம் திருத்தகப்பனார், அப்புறம் ஆத்ல மூத்த தமையனார், இவனுடைய அந்த உச்சிஷ்டத்திலே நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றா. ஒரு பத்னி இருக்கா, அவள் என்ன பண்ணலாம்னா, சாஸ்திரம் சொல்றது பர்த்தாவினுடைய அதாவது கணவனுடைய அந்த எச்சலை சாப்பிடலாம்னு சொல்றது. இதை தவிர மற்ற எந்த எச்சலும் சாப்பிடுவது மகாதோஷம் அப்படின்னு தெளிவா சொல்றான். ஆனா தமோ குணம் உள்ளவர்கள் இந்த எச்ச சாப்பிட்டு பறந்துட்டு இருப்பான், அவனுக்கு குணமே அதுக்குதான் இருக்கு. இது வந்து நம்ம சாதாரணமான ஒரு வீட்டிலேயோ கல்யாண வீட்டிலேயோ அதை எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது அமேத்தியம்,
பகவானுக்கு நிவேதனம் பண்ணாத வஸ்துக்கள் எல்லாமே அமேத்தியம். அதான் சொல்லுவா, நம்ம பார்த்த ஒரு பால் காய்ச்சினா கூட, ஒரு பழம் வச்சா கூட, அது பெருமான கிருஷ்ணான்னு கோவிந்தான்னு சொல்லிட்டு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்றாள். ஏன் சொல்றான்னா, பகவான் நிவேதனத்துக்கு உட்படாத எந்த பதார்த்தமும் நாம் சுவீகரிச்சுக்கிறதுக்கு யோக்கியதை இல்லாத வஸ்துக்கு அதுக்கு அமேத்தியம்னு பேர். இப்படியாக பெருமாள் வந்து மூணு விதமான அந்த குணாதிசயம் உள்ளவாளுக்கும் அவ அசுகிரிக்கு உள்ள ஆகார சுத்தியும் ஆகாரத்தினுடைய விஷயத்தையும் பெருமாள் இங்க கொடுத்த ரஜஸ்தமஸ். இப்படி இதற்கு மேலும் என்ன பண்ணு சொன்னான்னா, யஜ்யம் தானம் தபஸ் இவர்களின் தன்மை சொல்ல போற அடுத்தது பெருமாள். சாஸ்திரத்துல கொண்டறியப்பட்ட எந்த யாகத்தையும் அதன் பலனில் ஆசை இல்லாதவளாய் இது செய்ய வேண்டிய ஒன்று என்ற மனதை ஒரு சாவதானமாக செய்து கொண்டு செய்யப்படுகிறதோ அந்த யாகம் என்னென்ன ஆகுதான், சாத்வீகமாக செய்யப்படுகிற யாகம்னு பெருமாள் சாய்கிற சொல்றே. அர்ஜுனா, எந்த யாகமானது பிரயோஜனத்தைக்கு ஆசைப்பட்டு கொண்டும் டம்பத்திற்காகவும் ஆசைக்காகவும் செய்யப்படுகிறதோ அந்த யாகத்தை ராஜச யாகம்னு நீ தெரிஞ்சுக்கோன்னு சொன்ன. தம் யஜ்ஞம் வித்தி ராஜசம்னு சாய்ச்சர். இஜதே பரத சிரேஷ்ட தம் யஜ்ஞம் வித்தி ராஜசம் அப்படின்னு சாய்ச்சர். அடுத்தது சொன்ன தாமச யஜ்ஞம்னா என்ன தெரிஞ்சுக்கோ. பெரியவா இருக்கா, அவளுடைய அனுஜம் இல்லாததும் ஆஜ்ஞை இல்லாததும் சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டிருக்கிற திரவியங்களை இல்லாமல், எவ்வளோ திரவியம் யாகத்துல சொல்லியிருக்கு, அந்த திரவியம் இல்லாமல் பண்ற யாகமும், மந்திரலோகத்தினுடைய மந்திரங்கள் இல்லாத பண்ண யாகமும், தட்சிணை இல்லாத யாகமும், அதுல முக்கியமானது ஸ்ரத்தை, ஸ்ரத்தை இல்லாமல் இருக்கிற யஜ்ஞத்தை எவன் ஒருவன் அனுட்டிக்கிறானோ அவன் தாமச குணம் மேலிட்டவன் தாமசமாக சொல்றாப்பா பெரியவான்னு பெருமாள் அங்க சாய்கிறது. இப்படியாக மூன்று விதமான யாகத்தை வந்து பெருமாள் அங்க சொன்னார். அப்படி உடம்பாலும் வாக்கினாலும் மனசினாலும் உண்டாகக்கூடிய மூணு வகையா இருக்கிற சொரூபம் என்ன அதை சொல்றார். தேவதைகள், பிராமணர்கள், ஆச்சாரியர்கள், வித்வான்கள் இவாள பூஜை செய்வதும் பரிசுத்தியும் மனசுல கபடம் இல்லாமை, அதுவும் பிரம்மச்சரிய விரதமும் மற்றவாள இம்சை செய்யாதவும் சரீரத்தினால் செய்யப்படும் தபஸ் செய்யப்படுவது தபஸ், இப்படி செய்தா தபஸ் அர்த்தம். தேவ துஜகுரு பிராஜ்ய பூஜனம் சௌதம் ஆர்வகம் பிரம்மச்சரியம் அஹிம்சாஜ சாரீரம் தப உச்சதேன்னு சாய்ச்சர். தேவதைகள், பிராமணர்கள், ஆச்சாரிய புருஷால், வித்வான்கள் இவர்களை பூஜிப்பதும் போற்றியுகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாட்சி வளர்ப்பதும் சட்டல்லவோ முன்னம் பெற்றதற்கேன்னு சொன்னார் இல்லையா. இது வந்து ஆச்சாரியர்களுக்கு விதிச்ச அவளை போஷிக்கக்கூடியதான ஒரு ஒரு சுவாமி தேசிகரால் செய்யப்பட்ட ஒரு பாசுரம் இது. தேவதைகள், பிராமணர்கள், பெருமாள் பெருமாள் ஆராதிக்க நம்ம கடமை, திருவாராதனம் பண்றோம். பிராமணர் பிராமணர்கள் ஆராதிக்கணும்னா என்ன சுவாமின்னா பாகவத திருவாராதனம். ஆச்சாரியால் கேட்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும். வித்வான்கள்னா என்ன, எவன் ஒன்னும் சாஸ்திர பண்டிதனும் எவன் வேதாத்தியனம் பண்ணி பூர்ண யோகியதோட இருக்கானோ அவளை பூஜிக்கிறது, அது வந்து பரிசுத்தியோட பூஜிக்கணும், கபடம் இல்லாமல் பூஜிக்கணும், விரதத்தோட அனுஷ்டிக்கணும், ஹிம்சை இல்லாமல் இருப்பதெல்லாம் எல்லாமே ஒரு தபஸ் அப்படின்னு, இத வந்து மனசாலும் உடம்பாலும் வாக்காலும் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லணும். அதாவது உடம்பாலே பண்ணணும்னா கைகூப்பி தலைவணக்கி கைகூப்பி ஏத்தலல்லால் திரிதலால் தவமுடைத்து தரணிதானே அப்படின்னு தலைவணக்கி கைகூப்பினோம். அவளுக்கு அவளுக்கு வேண்டியதை சுத்தி பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் நாம் செஞ்சு கொடுக்கணும். புண்ணிய தீர்த்த ஸ்தானம் இதெல்லாம் சொல்றா. இப்படியாக எவனொருவன் செய்யறானோ இது எல்லாமே என்ன எங்க கொண்டு போய் விடுன்னா இது நல்ல நல்ல தபஸ்ன்னு சொல்றா. அதுல அதுக்கு அப்படி பண்ணாதது என்ன அப்படின்னா, அயலாருக்கு பயத்தை உண்டு பண்ற மாதிரியும் உண்மையாயும் பிரியமாயும் நன்மையாம் இருக்கிற வார்த்தை எதுவோ அதுவும் வேதத்தை அபியாசம் செய்வதுவும் வாயினால் செய்யக்கூடிய தபஸ்ன்னு சொல்றார் இங்க. இது இது வந்து வாயினாலே செய்யக்கூடிய தபஸ், இந்த தபஸ்
வேதாத்தியானம், நல்ல வார்த்தை, உண்மையை பேசுவது, எல்லாருக்கும் நன்மை செய்வது எல்லாமே வாயினால் செய்யக்கூடிய தபசு. தபசுன்னு சாய்க்கிறே பெருமாள். அடுத்தது சொன்னார், மனதிற்கு கோபம் முதலியவை இல்லாமை. இந்த மனசானது அயலாருடைய க்ஷேமத்துடைய விருத்தியே எண்ணி இருக்க வேண்டும். அதிலே ஆசை உடையதாக இருக்க வேண்டும். மௌன விரதம், ஆத்மாவிடத்திலே அடங்குதல் என்ற எண்ணம் சுத்தமாக இருத்தல், இவை எல்லாமே மனசால் செய்யக்கூடிய தபஸ் அப்படின்னு பாருங்க. எல்லா நல்ல காரியமும் தபஸ்ல போய் முடியறது. பெருமாள் சாய்க்கிறார் அப்படி. அப்புறம் சொன்னார், பலத்திலே ஆசை இல்லாமையும் ஆழ்ந்த முனைப்போடும் இருக்கிற மனிதர்களாலே மிகுந்த ஸ்ரத்தையோடு எந்த விதமான தபஸ் செய்யப்பட்டதோ அந்த மூன்று விதமான தபஸும் சாத்வீகம் என்று பெரியவா சொல்றாப்பா. அது சாத்வீகம் பரிசக்ஷதேன்னு சாய்க்கிற பெருமானந்தத்துல. இது எல்லாமே சாத்வீகமான தபஸ்னு தெரிஞ்சுக்கடா அர்ஜுனான்னு சாய்க்கிறார். ரஜஸ் ரஜோ விதமான தபஸ் எது? எந்த தபஸ் மனதிலால் கொண்டாடப்படுகிறது, வாயினால் புகழப்படுறது, உடம்பினாலே பூஜிக்கப்படுறது என்று பலனை உத்தேசிச்சு தம்பத்தினாலே, தம்பம்னா என்ன, ஒரு பெருமைக்கு நாம் பண்ணேன்னு காட்டுறதுக்கு செய்யப்படுகிறதோ அந்த தபஸானது இந்த லோகத்திலே ராஜச தபஸ் அப்படின்னு சொல்ற சஞ்சலமானது, அது அழியக்கூடியதுன்னு தெரிஞ்சுக்கோ. அந்த தபசை நீ பண்ணாதேன்னு பெருமாள் இங்க சாய்கிற. அடுத்து சொன்ன தாமசம் அப்படின்னா மூடர்களாலே உண்டாக்கப்படுகிற பிடிவாதம், ஒரு குண பிடிவாத குணத்தாலே தனக்கு பீடையோடும் அயலானை ஹிம்சிப்பதற்காக எந்த தபஸ் செய்யப்படுகிறதோ அது தாமச குணம் நிறைந்த தபஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோப்பான்னு பெருமாள் எங்க சாகிறது. அடுத்து தானம், தானத்தினுடைய மூணு விதமான வகைகள் சாய்கிறார். மரபருந்தாதவை வல்ல சுரக்கு வகுத்தமையும் மரபருந்தும் நிலையன் வன்குணப்படி உவகையும் மரநிலை தன்னை வகுக்கும் அப்படின்னு. மரநிலை தன்னை வகுக்கும் என்ன அப்படின்னு, என்னமா என்னப்பா தானத்துல மூன்று வகை என்னன்னு சொன்னா, எந்த தானமாவது கொடுக்க வேண்டிய தானம் பண்ணதுக்கு ஒரு இடம் சுத்தி சொல்லியிருக்கான், ஸ்தான விசேஷம் சொல்லியிருக்கான். நல்ல இடத்திலும் நல்ல காலத்திலும் நல்ல பாத்திரத்திலும் உபகாரம் செய்யாதவனுக்கும் கொடுக்கப்படுகிறதோ அந்த தானமானது சாத்வீகமான தானம்னு பெருமாள் சாய்கிறார். அந்த எண்ணமே சாத்வீகம் சொன்ன. எப்படின்னா தானம் கொடுக்கறதுக்கு ஒரு கால விசேஷம் வேணும், நல்ல இடத்துல சொல்லணும், பகவத் சன்னதியோ எங்கேயோ கொள்ளணும், காலம் என்னன்னு பார்த்து பண்ணணும், புண்ணியக்ஷேத்திரம், புண்ணிய தீர்த்தம், பகவன் சன்னதி முதல இடங்களை தானம் பண்ணா மிகவும் சிரேஷ்டம்னு சாகிறார். அதுல கிரகண காலங்கள்லாம் இருக்க புண்ணிய காலங்கள்னு சொல்றாளே பெரியவாளா நியமிச்சு வச்சிருக்காளே, அப்ப பண்ணா ரொம்ப உத்தமம்னு சொன்னான். இவ்வளவுக்கும் அடிப்படையா இந்த லோகத்தை பார்த்தாக்கா சொர்க்காதி, இந்த லோகத்திலோ சொர்க்காதிகளிலோ எந்த பலனையுமே கோராமல் தானம் பண்ணும் நாச சுவாமி தானம் பண்ண சுவாமி அந்த எந்த பலனும் தேவையில்லைன்னு சொல்றானே. இது கொடுப்பதெல்லாம் பகவத் பிரீத்திக்காக சர்வம் கிருஷ்ணா கிருஷ்ணார்ப்பணம் வஸ்துன்னு சொல்லி அந்த எண்ணத்தோட மட்டும் நின்று கொடுப்பதுதான் தாதவியம்னு சொல்லி அது எதிர அடங்கும்னாக்கா இது வந்து இந்த சாத்விகமான தானமாய் அடங்கிறதுன்னு பெருமாள் இங்கே என் உகப்புக்காகவே செய்யப்படுகிற தானமானது சாத்விகமான தானம்னு சொல்லி பெருமாள் சொல்றார். அடுத்து ரஜோ ராஜசம் அப்படி எதுன்னா பதில் உபகாரத்தை எண்ணியம், நான் ஒண்ணு பண்ணா எனக்கு ஒரு பிரதி வரணும் அங்கேருந்து, பதில் உபகாரத்தை நம் மறு பலனுக்கு ஆசைப்பட்டும் நான் இது பண்ணா எனக்கு வேற ஒண்ணு கிடைக்கும். ஒரு இழப்பமான திரவியத்தை கொண்டு, இழப்பமான திரவியம்னா என்ன, இவன்ட்டு நல்ல புஷ்டியான வஸ்துக்கள் இருக்கு, நல்ல பசு இருக்கு, பசுமான தானம் பண்ணா ஆனா ஒரு சப்பமான ஒண்ணு தானம் கொடுக்குறான் அவன், அப்படி பண்ணா அந்த தானத்துக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு, அது ராஜச குணம் நிறைந்த தானம் அப்படின்னு பெருமாள் சாய்க்கிறார். அப்புறம் எந்த தானமானது இடமில்லாத இடத்தில் காலமில்லாத காலத்தில் பாத்திரமில்லாருக்கும் மரியாதை இல்லாருக்கும் அவமானம் செய்யப்பட்டும் கொடுக்கப்படுகிறதோ அது தாமசம்னு சொன்னார். இடமில்லாத இடம்னா நம்ம போய் இது சுடுகாட்டில் போய் பண்ண முடியும் தானத்தை, காலமில்லாத காலம் எங்க போய் பண்றதுக்கு ஒரு காலம் இருக்கு, ஒரு கிரியோ ஒரு யஜ்யம் பண்ணும்போது அதுல தானங்கள் கொடுக்கிறா,
ஒரு கல்யாணம் பண்ணும்போது கன்னிகா தானம் பண்ணி கொடுக்கிறா, பூதானம் பண்றோம். அதுக்கு அந்த தானம் பண்ணதற்கு ஒரு ஸ்திதி இருக்கணும், ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்கணும். அசாஸ்திரமான பண்ண எதுவுமே தாமசத்திலே போய் முடியறது அப்படின்னு பெருமாள் இங்க சாய்கிறார். அப்புறம் மேலே சொல்லிட்டு வந்துட்டு பெருமாள் என்ன பண்றார், வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த யஜ்ஞம் முதலவைகள் அடையாளம் சொல்றார். அடுத்தது அவ என்னன்னா, பிரணவத்தோடு கூடிய அந்த சேர்ந்திருக்கிற எண்ணும் தத்து சத்துன்னு ரெண்டு பதத்தாலே பெருமாள் இங்க வந்து சொல்ற. நம்ம சொல்றோம், எப்ப வேதம் ஆரம்பிச்சாலும் பிரணவத்தோட ஆரம்பிச்சு சொல்லணும். ஓம் தத்து சத்து என்ற மூன்று விதமாகிய பதம் வேதத்தை சேர்ந்ததாக தெரியவா நிச்சயம் பண்ணிருக்கார். பிராமணர்களும் வேதங்களும் யஜ்யங்களும் அந்தந்த சப்தங்களோட சேர்ந்த வேளாக முன்னாலே செய்யப்பட்டிருக்கிறது, அது நியமிச்சிருக்காங்க. இப்போ ஆகையினால வேதத்தை சொல்லுகிறமான மூன்று வர்ணத்தார், பிராமண க்ஷத்திரிய வைசிய, இவா மூணு பேர் தான் வேதம் சொல்றதுக்கு அருகதை உள்ளவா. அந்த சாஸ்திரங்களே சொல்லப்பட்ட யஜ்யம் தபசு தியானம் இருக்கு, அந்த கிரியைகள் எல்லாம் இருக்கு. அதை சொல்லும் போது என்ன பண்ணணும்னா, பிரணவம் சொல்லி அதை வந்து ஆற வச்சு செய்யணும் நம்ம. அதனாலே வேதம் சொல்லும் போது மூன்று வர்ணத்தாரம் வேதத்தில் சொல்லிய யஜ்ஞ யாகம் தியானம் தபஸ் இந்த காரியங்களை முதலிலே சொல்லும் போது பிரணவத்தை சொல்லி எப்பொழுதுமே ஆரம்பிக்க வேண்டும். பிரணவம் இல்லாத வேதம் வந்து வேதம் இல்லை, பிரணவம் இல்லாத வேதம் வேதம் இல்லை. உபநிஷத்துக்கள்லே பிரம்மத்தை அறிந்தவர்கள் பிரணவத்தை எப்போதும் சொல்லிட்டு இருப்பார். அதன் பொருளான பிரம்மத்தை அறிந்து இந்த கர்மங்கள் பகவானுக்கு ஆராதன ரூபமானவை, அவனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணவை என்று அறிஞ்சுண்டு நினைச்சுண்டு சங்கல்பிச்சுண்டு பண்றதுதான் அந்த யஜ்ஞ யாகாதிகள், அது பிரணவ ரூபமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த பிரணவத்தின் பொருளை வேதாத்தங்கள் அறிந்தவா, பிரணவத்தின் பொருளை தெரிந்து இப்படி செய்யறது ஒரு மங்களத்தை அடைவிக்கும் அப்படின்னு சொல்றார். வேதம் சொல்லும் போது ஆரம்பிக்கும் போது அரிஹி ஓம்னு சொல்றோம். அப்படி சொல்லி ஆரம்பிச்சா அது வந்து ஒரு விதி, வேதங்களுக்கு பிரணவத்தோடு சம்பந்தம். அந்த பிரணவம் என்ற பதத்தோடு சேர்ந்து வேதத்தை சொல்லுவதாலும் அந்த பதத்தோடு சேர்ந்த யஜ்யம் முதலிய கர்மங்களை நாம் அனுஷ்டிக்கும் போது என்னாகும்னா, பிராமணர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த வேதத்தை சொல்ல அதிகாரிகளான மூன்று வண்ணத்தாரும் பிரணவத்தோட சம்பந்தம் ஏற்படுறதுன்னு சாய்கிறார். இவ்விதமான பிரணவ சம்பந்தம் நியதமானது, நியதம்னா என்ன சொன்னா, அதாவது நியமிக்கப்பட்டது. இது இல்லாத அந்த அந்த காரியத்தை நம்ம வேத அத்தியனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றார். இது பிரணவத்துக்கு சொன்ன விஷயம். அடுத்து தத்துன்னு ஒன்னு சொன்னார் இல்லையா, அந்த தத்து அப்படின்னா சத்ரி என்ற பலத்தை ஆசைப்படாமல் யஜ்யம் தபஸ் முதலிய கிரியைகளும் மோட்சத்திலே ஆசை உடைகளாலே செய்யப்படுகிறதுன்னு சொன்னார். மோட்ச சாதனமாக வேதம் முதலிய கர்மங்களை அனுஷ்டிப்பதனாலேயே நம் வேதம் போதுகிற மூன்று வர்ணத்தாகலும் தத்து என்னும் பதத்தோடு சம்பந்தம் சித்திக்கிறது. பரமேகாந்திகளாய் பிரபந்தராய் பெரியா பெரிய பெரியவாய் இருக்கா, வைதிகமா எந்த காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் தம சங்கல்பத்துல என்ன பண்றோம் நம்ம, ஹரிஹோம் தது ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறோம் நம்ம ஆச்சாரியன் சொல்லி. அந்த மாதிரி வேதத்துல சொல்லும் போது அந்த சங்கல்பத்தின் போது அரிஹி ஓம் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அதனாலே அப்படிதான் நம்ம ஆச்சாரியால் சொல்லி வச்சிருக்கா. அதனாலே ஹரி ஓம் தத் சத் என்ற பதத்தை சேர்த்து பதத்தை அந்த அரி ஓம் தத்து அப்படின்னு சொல்லி சொல்லணும். அந்த இடத்துல இம்மூன்று வர்ணத்தாருக்கும் இது வந்து சாத்தியமான வஸ்துன்னு சொன்ன இடத்துது. அர்ஜுனன் சொன்னா, சத்து என்ற பதம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்கிறான். அதாவது சத்துனா என்ன, இந்த வஸ்து இருக்குன்னு சொல்லணும், அது நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லணும், பிரயோகிக்கப்படுகிறதுன்னு சொல்லணும். அப்படியே மங்களகரமான காரியத்திலும் சத் என்ற பதம் இருக்கு. அதான் இந்த ரொம்ப சத்தான பையன் சொல்றவன் என்ன அர்த்தம், குணம் சத்தா இருக்கு அந்த இடத்துல அவனுக்கு. அதாவது சத் என்ற சொல்லை எப்படி சொல்லணும்னா, பொதுவாக சொல்லி இருப்பதனால மோட்சம் விரும்பி செய்யப்படும் காரியங்களே சத்து நம்ம சேர்த்துக்கிறது இல்ல இல்லையா. அதாவது பிரதிபலம் எதிர்பார்க்காத காரியம் சொல்லணும், அத லோகத்திற்கு நன்மை தரும் காரியங்களும் சொர்க்கம் முதலான பலனை கொடுக்கக்கூடிய காரியங்களும் சங்கல்பித்துக் கொள்ளும் போது ஹரி ஓம் தத்து சத்து என்பதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் விதிச்சிருக்கா. இப்படி மூன்று வர்ணத்தாரலும் வைதிகமோ லோகிக்கமோ எந்த வகையாலும் நல்ல காரியம் நாம் அனுஷ்டிக்கும் போது சத் என்ற பதத்தோட சம்பந்தம் சொர்க்கம் முதலான பலனை பற்றியும்
யஜ்யம் முதலிய இந்த கர்மாக்கள் சொன்னாலே, அந்த கர்மாக்களை வேதங்கள் சொல்லுவதால் வேதங்களுக்கும் அந்த யஜ்யம் முதலான கர்மங்களுக்கும் சத்ய என்ற பதத்தோட சம்பந்தம் இருக்கு அப்படின்னு விஷயத்தை பெருமான் இங்க சாய்கிறார். அதனாலே யாகத்திலும் தபசிலும் தானத்திலும் நிஷ்டையானது சத்துன்னு சொல்றா. அந்த மூன்றது நிஷ்டைதான் அர்த்தம். அந்த செய்ய வேண்டிய காரியத்தை விட்டு விலகி செல்லாமே தான் நிஷ்டை அந்த இடத்துல. இந்த மூன்று வண்ணத்தாருக்கும் பிரயோஜனம் கொடுக்கக்கூடியது இந்த சத்து என்ற விஷயம்னு பெருமான் சாதிச்சு வேதத்தை வந்து வேதம் சத்துன்னு எனப்படுறது. அவைகளை செய்வதால் மூன்று வண்ணத்தாளுக்கும் சத்துக்கள் அதாவது சாதுக்கள் அப்படின்னு ஆறா. அதனால இந்த மூன்று சத்தம் என்ன என்ன, அதாவது பிரணவம்னு சொன்னோம், தத்துன்னு சொன்னோம், சத்துன்னு சொன்னோம். இப்படி மூன்று பதத்தாலே சொல்லி ஆரம்பித்து மற்ற கர்மங்களில் இவைகளை செய்யக்கூடாது. அப்படியே வேதத்தை ஓதக்கூடிய மூன்று வண்ணத்தாள் இருக்காளே இவைகளை எல்லாம் சொல்லலாம். அதாவது இவாளுக்குதான் அதிகாரம் இருக்கு. என்ன மூன்று வர்ணம்னா என்ன, பிராமண க்ஷத்ரிய வைசிய. இவாளை தவிர வேற யாரும் இந்த பிரணவத்தையோ வேதத்தையோ ஓதக்கூடாதுன்னு மூன்று வர்ணத்தாருக்குடைய அந்த அடையாள நியமங்களை பெருமாள் இங்க சாய்க்கிறார். அப்படிப்பட்ட அர்ஜுனா இன்னும் திரு பெருமாள் சாதிச்சு முடிக்கிறீங்க. ஸ்ரத்த இல்லாத செய்யப்பட்ட ஹோமமும் தானமும் தபசும் இன்னும் அப்படியே செய்யப்பட்ட எந்த கர்மாவும் அசத் என்று சொல்றது சாஸ்திரம். இந்த லோகாந்திரத்திலே செல்லும் சுகம் அது கொடுக்கறது இல்லை. எதை பத்தி நீ உத்தேசிச்சு எந்த யாகம் தபஸ் பண்ணாலும் ஸ்ரத்தையில்லாத பண்ணக்கூடிய அனைத்துமே அசத்தா போறது, எந்த லோகத்தையும் இது சுகம் கொடுக்காது அப்படின்னு சொல்லி பெருமாள் கடைசியில சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட கர்மா இருந்த போதிலும் அதை செய்வதில் இருக்கக்கூடிய ஸ்ரத்தை இல்லாமல் செய்தால் அது என்ன, அது அபார்த்தம் அது அப்படின்னு சொல்கிறது. எந்த காரியத்தையும் ஸ்ரத்தையோட செய்தால்தான் நமக்கு பலன் கிடைக்கும். சாஸ்திரிய காரியங்கள பயமும் ஸ்ரத்தையும் அவசியமா இருக்க வேண்டும். இப்ப ஸ்ராத்தம்னா என்ன, ஸ்ராத்தம்னா ஸ்ரத்தையோடு கூடிய ஒரு பித்ரு கைங்கரியம் இல்லையா. அதுக்கு வந்து அதுக்கு ஒரு நியமம் வச்சிருக்கா பெரியவா. அந்த நியமத்துல சொல்லப்பட்ட விதிகளை அனுசரிச்சுதான் நாம ஸ்ராத்தம் பண்ணோம். அதனால ஸ்ராத்தம்னே பேர் அதுக்கு. முடிந்த அளவுக்கு இப்ப கலியில முடியல சுவாமி, இந்த 2020 என்னால முடியலன்னு சொல்லும் போது இப்ப என்ன உனக்கு அந்த தர்மத்துக்கு லோபம் இல்லாம பண்ண முடியுமோ அதை அனுஷ்டிச்சுதான பண்ணியான். அப்பதான் பெருமாள் திருவுள்ளம் பத்துவான், அந்த பித்ருக்களும் திருவுள்ளம் சாந்தியாவா. அதான் அந்த ஸ்ரத்தை முக்கியம்னு பெருமாள் சாக்கிறார். நீங்க அந்த இடத்துல அப்படி செய்தால்தான் அதற்கு சத்துன்னு பேரு, நல்ல பலனை கொடுக்கக்கூடியும். அது இல்லைன்னா அது அசத்தான காங்கிரம், அசத்தான ஒரு கைங்கரியமாவோ காரியமாவோ ஆயிடுறது. அதனாலே சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட விதியை அனுசரிச்சு செய்வதே சத்தான காரியம்ப்பா, அதுதான் மங்களகரமான விஷயத்தை கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கோ அர்ஜுனான்னு பெருமான் சொல்லி இதை சாய்கிறார். இதுல முக்கியமா சொன்னது மறைபொருந்தாத வை வல்ல சுரக்கு வகுத்தமையும் மரபொருந்து நிலையின் வன்குணப்படி பூவகையும் மறைநிலை தன்னை வகுக்கும் குறிமோன்றின் மேன்மையும் அம்மறையுமிழ்ந்தான் உரைத்தான் வாசவந்தன் சிறுவனுக்கே அம்மறைவுமிழ்ந்தான் உரைத்தான். எவனொருவன் வேதத்தை நமக்கு கொடுத்தானோ, அனாதியான வேதத்தை கொடுத்தானோ, அவன் வந்து தன் திருவாக்காலே இந்த அர்ஜுனன் என்ற சிறுவனுக்கு உபதேசம் பண்றான் பெருமாள். மறை பொருந்தாதவை, மறையிலே சொல்லப்படாத விஷயங்கள், வல்லசுடர்க்கு வகுத்தமையும் மரபொருந்தும் நிலையின், யார் யாருக்கு பொருந்தும் சொல்லி ரஜஸ்தாம சத்ருகுணத்தை அது விஷயங்கள் என்ன, ஆகார நியமங்கள் என்ன, இவன் மனசு எப்படி இருக்கும், மன யஜ்யம் எப்படி பண்றான், உடம்பாலே மனசு வாக்கு காயத்தாலே பண்ணக்கூடிய தபஸ் எது நல்லது எது கெட்டதுன்னு பெருமாள் இங்கே அவனுக்கு உபதேசம் பண்ணி கடைசியில பிரணவம் குறிமூன்றுன்னு சொன்னார். பிரணவம் தத்து சத்துன்னு சொல்லி பெருமாள் இங்கே இது இல்லாத வேதம் அத்தியனம் பண்றதோ யஜ்யாபாதிகள் சத்காரியங்கள் பண்றதோ அது வந்து அசாஸ்திரம்னு பெருமாள் சொல்லி இந்த 17வது அத்தியாயத்தை பெருமாள் பூர்த்தி பண்ணார். அதே விஷயத்தை சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை நமக்கு உள்ள வச்சு சாதிச்சிருக்கார். அடுத்த பாசுரத்தை நாளைக்கு பிறந்த சவிக்கலாம் அடியான். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.